இங்கே பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான்வெஜ், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை, வேற லெவலில் வச்சுருக்காங்க. காசிமேடு பீச் எங்க இருக்குது அப்போ? ஆமா அடிக்கிற என் ஃபேன்ஸ்லாம் பார்த்தா என்ன அவங்க தெரியும்ல உனக்கு. ஆக்சுவலாக இந்த வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல, இங்கே பாருங்க. ஸோ கோவில் மேலே ஒரு படிக்கட்டு, அதுவும் இல்லாமல் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பீச்சு, இங்கே பாருங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அனீஷ் காசிமேடு மீனவன். கைஸ், ஆக்சுவலாக நான் இங்கே எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா, வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இங்கே பெசன் நகரில் இருக்க அன்னை வேளாங்கண்ணி சர்ச் நம்ம வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் வந்து மோஸ்ட்டாக இருக்கவங்களுக்கு தெரியும், இன்றைக்கி வந்து கொடி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொடி நாள் அதுவுமா எங்கள் வீட்டில் வந்து ஃபேமிலியோடு நாங்கள் இங்கே எப்போவுமே வருவோம். ஸோ லாஸ்ட் இயர் வரல கோவிட்னால. ஸோ இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலியோடு நாங்கள் ஃபுல்லாக வந்துட்டோம். நாங்கள் ரொம்ப நேரம் மாஸ்க் போட்டு பேசுகிறோமோ. ஸோ உள்ள என்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோவிட்னால வந்து யாருமே வந்து ரொம்பலாம் அலோவ் பண்ணல. லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் க்ரௌட், பட் திஸ் இயர் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக க்ரௌடே இல்லை, அந்தளவுக்கு ஒன்றும் க்ரௌடே இல்லை. ஆக்சுவலாக இந்த இடத்துலலாம் நம்மளால் நிற்க கூட முடியாது, ஏன்னா கோவிட்னால நிறைய பேண்டமிக் சுச்சுவேஷன். ஸோ அதனால் வந்து யாராலுமே எங்கேயுமே வந்து வெளியே வர முடியல. ரெண்டு நிமிஷம் நீங்கள் நினைக்கலாம் டேனிஷு, ஸோ அதனால் வந்து கிறிஸ்டின், அதனால் வந்து அவர் சர்ச்சுக்கு வந்திருக்காரு அப்படின்ட்டு. அப்படிலாம் இல்லை, எப்போவுமே நான் சர்ச்சுக்கு போவேன். எப்போவுமே எனக்கு எம்மதம் சம்மதம் சொல்லுவாங்களே, ஸோ அதான் நான். ஸோ எப்போவுமே எனக்கு எல்லா சர்ச்சுமே சரி, முஸ்லீம்ஸ் தர்கா எல்லாத்துக்குமே நான் போவேன், எல்லாமே ப்ரே பண்ணுவேன். எங்கள் வீட்டில் அப்படி தான், எம்மதம் சம்மதம் அதுதான் எங்களுடைய கான்செப்ட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டலட்சுமி கோவில் இருக்குது. ஸோ அஷ்டலட்சுமி கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அம்மா அம்மா அப்பாவும் பின்னாடி வந்து ப்ரே பண்ணிட்டுருக்காங்க. நான் ப்ரே பண்ணிட்டு சீக்கிரமாக ஓடி வந்துட்டேன். ப்ளஸ் வந்து என்னோடய தங்கச்சியும் வந்திருக்கா, பிரின்சிக்கா, அவளும் அங்கே பின்னாடி தான் இருக்கா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பெசன் நகரில் இருக்கோம் மெயினாக. ஸோ மெயினாக பெசன் நகர் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து யார் ஞாபகத்துக்கு வருவோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து கிங்ஸ்லி ப்ரோ, மை பிரதர், ஐ எம் ஆன் த வே. ஸோ கண்டிப்பாக அண்ணன் கடையில் போயிட்டு ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட போகிறோம். ஸோ அதுதான் இன்றைக்கி ஒரு முக்கியமான பெரிய பெரிய பிளான். பெசன் நகர்னால் நம்ம கண்டிப்பாக அண்ணன் கடைக்கு போய் சாப்பிட்டே ஆகணும் அதானே. ஸோ பெசன் நகரில் எவ்வளோ தான் கடை இருந்தாலுமே நம்மள எப்போவுமே வந்து கிங்ஸ்லின்னு அண்ணன் கடைக்கு தான் போவோம். அண்ணன் காலையில் வந்தார், நான் காலையிலே சொல்லிட்டேன் ஆனால் இன்றைக்கி வரணா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக என்னோட ஒரு ஓன் பிரதர் அப்படின்னே நான் சொல்லுவேன். என் மேலே வந்து அவ்வளோ ஒரு கேர் அவருக்கு, ஏன்னா அப்படி ஒரு பிரதர் கடைகள்லாம் நம்ம வந்து கொடுத்து வச்சுருக்கோம். ரொம்பவே நம்ம மேலே வந்து ஒரு ரொம்ப ஒரு கேர், அது அவங்க பேசும்போது இருக்கட்டும், அது சொல்ல வேர்ட்ஸே இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, நீங்கள் எனக்கு யூடியூப் மூலயமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடச்சிதுன்னா அது வந்து வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ கண்டிப்பாக யூடியூப்க்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுவேன், என்னோடய ஃபாலோவர்ஸ். கண்டிப்பாக அப்படி ஒரு பிரதர் கிடச்சதுக்கு நீங்கள் எல்லாருமே காரணம். Thank you, Kingsley bro. I am on the way. Varama? Guys, actually, வந்து கொடி மரம்னு சொல்லுவாங்க பெசன் நகரில். இதை பார்க்குறதுக்காக தான் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. இது வந்து ஒரு திருவிழாங்க இது. ஆக்சுவலாக இந்த கோவிட்னால நிறைய பேரால் வர முடியல. அப்பா தங்கச்சி இங்கே இருக்காங்க. அப்பா வந்து ரொம்ப பக்தி. கைஸ், ஆக்சுவலாக எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேரால் இப்போ வந்து கோயிலுக்கு வர முடியாது. ஸோ அதனால் வந்து நம்ம வீடியோ மூலயமா நிறைய பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்படுறாங்க. எங்கள் அம்மா உஷாராக வந்து நேற்றே கோயிலுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு வந்து எங்களை வற்புறுத்தி தான் கூப்பிட்டு வந்துருக்காங்க. கைஸ், இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மாதா கோவிலுக்கு போயிட்டு இங்கே நியர்பை பக்கத்துலேயே வந்து அஷ்டலட்சுமி கோவில் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ நான் பேசணும் ஒரு கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு. இங்கே இருக்காங்க பாருங்கள், இவங்க பண்ண வேலை தான். ரெண்டு கோயிலுக்கு போய் ஆகணுமா, வர வழியில் இந்த போண்டா கடை இருக்குது, எங்கள் அம்மாவுக்கு இந்த போண்டா வேணுன்றாங்க. குழி பண்ணிக்காரமாண்ணா, போடுறேன். ஓகே ஓகேண்ணா, வரமா சாப்பிட்றேண்ணா. அது போண்டா கிடையாது, குழி பண்ணிக்காரம். ஆமாம், அதுதான் உண்மைதான். ஏன்னா நாங்கள் குழி பண்ணிக்கார சாப்பிட மாட்டோம், போண்டானா சாப்பிடுவோம்ல, அதனால அந்த அம்மா சார் அவங்க வாங்கி தருவாங்க. கைஸ், இப்போ எனக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது. பட் கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு விஷயம் காட்டுறேன்.
இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான்வெஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிஷ் ஃப்ரை வேறு லெவலில் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன சிக்கா நம்மளுக்கு இப்படி ஒரு கடை இருக்கிறதே தெரியாமல் போச்சுங்க. அதுவும் கோயில் எதிரில் அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில். இப்போ இங்கேயே ஒரு அக்கா வந்து கடை போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நீ என்ன கோயிலை கூட்டின்னு வந்துட்டு பக்கத்தில் இந்த மாதிரி நான்வெஜ்லாம் காமிச்சா நான் என்ன பண்ணுவேன் நான் ஒன்றும் தெரியாத பூன மாதிரி போகிறேன் பிடிக்காத. ஆனால் நான் வந்து பாரு கிங்ஸு என கடைக்கு நான் போயே ஆகணும் கைஸ். நம்ம ஆக்சுவலாக வந்து கோவிலுக்கு வந்துட்டோம்ப்பா பாருங்க பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கோவில் கிட்ட வந்துட்டோம் அம்மையாக இருக்குல்ல கோவில். ஸோ போகலாம் வாங்க. போட்டோவா ஆரம்பிச்சிட்டியா? போட்டோ எடுங்கம்மா. போட்டோலாம் எடுக்க முடியாது போய்ட்டு. ஏய் ஓ ஏய் சாமி கோயில் கோயில் ஓ அமைதியா வா சாமி கும்பிடு. சொல்லுவாங்க பரவாயில்லையா? ₹500 வேணும். ஆக்சுவலாக கோயில் டாப்பில் வந்துருக்கோம் நம்ம. செம்மையாக இருக்குது வியூ, சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக இந்த வியூ பாருங்கள். ஆக்சுவலாக இந்த வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குல்ல இங்கே பாருங்கள். ஸோ கோவில் மேலே ஒரு படிக்கட்டு, அதுவும் இல்லாமல் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பீச்சு இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குல்ல. ஸோ அதே மாதிரி இங்கே உள்ள வந்த படிக்கட்டு மேலே படிக்கட்டு அப்படி தான் இருக்கும்ல, அப்படி தான் இருக்குது. கடலா எதுலேயேவா இதான் பெசன் ஆகிரு பீச்சா? காசிமேடு பீச் எங்கே இருக்குது அப்போ? அம்மா அடிக்கிற என் ஃபேன்ஸ்லாம் பார்த்தா என்ன அவன் தெரியும்ல உனக்கு. அம்மா அடிக்கல, தப்பு இல்லை தப்பு இல்லைதான். லெவலில் இருக்குது இங்கே பாருங்க லொக்கேஷன், செம்ம லொக்கேஷன் செம்ம வியூலாம் வந்து கோவில்லேருந்து கீழே இறங்குவோம். ஆக்சுவலாக செம்ம வியூங்க இது இங்கே பாருங்க. ஆக்சுவலாக இந்த கோவிலுக்கு வரல, கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். அஷ்டலட்சுமி கோவில் பெசன்ட் நகர் செம்மையாக இருக்குது. பீச் வியூ ப்ளஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது. நான் கோயில் ரொம்ப லைக் பண்ணி போக மாட்டேன் பாப்பா கோயில் தவிர, நம்ம கிராஸ் ரோட்டில் இருக்கிற பாப்பா கோயில் தவிர. பட் இந்த கோயில் சென்னையிலேருந்தே நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வரேன் நினைக்கிறேன். இவ்வளோ வயசில் எனக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. பட் எனக்கு இவ்வளோ தெரிஞ்சு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே வரேன். செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது, செம்ம காமாக சூப்பராக இருக்குது லொக்கேஷன் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ஃபைனலாக பாருங்கள். பொங்கல் அமுக்குது பாரு, பொங்கலாக பிள்ளையா வரையா? ரெண்டு ரெண்டு பொங்கல் ஊட்டி விடு பாண்டா ஊட்டுது போகிறேன். அம்மாவே ஊட்டி விட்டோம், வாணா 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 அம்மாட்டே ஊட்டிக்கிறேன் நீ கிளம்பு ஊட்டுமா. பொங்கல் பொங்கல் குத்தது பெரிய விஷயம், வடை வேற வேணுமா உனக்கு? உள்ளமா இன்மேட் வீட்டில் யாராவது பிரசாதம் போட்டீங்கன்னா பொங்கலுக்கு வந்து வடை போடணுமா, எங்கள் அம்மாவுக்கு வந்து புளியாவரைக்கு வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் வேணுமா பார்த்துக்கோங்க. எவ்வளோ நிற்குமா தட்டுவடையா? ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து சாமிலாம் பார்த்தாச்சு, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பெசன் நகர் போகலான்னு சொல்லிட்டு பிளானு. சரி பின்சி அண்ணனுக்காக என்ன ப்ரே பண்ணினேன் தங்கச்சிக்கு வாங்கி தரப்போற எங்கே வந்தாலும் ப்ரே பண்ணி என்ன வாங்கி சரி என்ன ஃபஸ்ட்டு ப்ரே பண்ணுங்க சொல்லு. நான் மோஸ்டா கோயிலுக்குலாம் வரமாட்டேங்க அவ்வளோவா, நான் எங்கள் வீட்டில் ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க, ஆனால் கோயிலுக்கு நான் அவ்வளோவா போக மாட்டேன். கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம பெசன்ட் நகருக்கு அங்கேருந்து நடந்தே வந்துட்டோம். ஆக்சுவலாக பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பெசன்ட் நகர் பீச் இங்கே இருக்கு. நான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக என் ஃபோன்லேயே நல்லா கிளாரிட்டி வாய்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி வாய்ஸ் கிளாரிட்டி வீடியோ கிளாரிட்டி ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட் ஆஃப் பிளாக்ஸ் வந்து நம்ம ஃபோன்லேயே எடுக்க பார்க்கலாம்.
நெத்தியில் அம்மா குங்குமம் வச்சாங்க, அதுக்கு மேலே அப்பா ஒரு கோடு போட்டார் சரிங்களா. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப சின்னது. எங்கள் அம்மா வந்தால் வடிகட்டு கட்டுவாங்க என் நெத்தியில், வேற லெவலில் இருக்கும். பார்க்கவே எப்படி நாளைக்குள்ள வந்துருவியா? கோயிலுக்குலாம் போயிட்டு இப்போ நாங்கள் வந்து கிங்ஸ்லேயே நான் கடைக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் தான் வரும் உங்களுக்கு. ஸோ டு பி கண்டினியூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ ஆல் அண்ட் பை கிரேட் வீடியோ. பை 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 கைஸ்.